அனைவருக்கும் வணக்கம் நாடி பயில்வோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாம் என்ன படிக்க போகிறோம்னா நான்காம் வகுப்பு மூன்றாம் பருவத்தின் ஏழாவது பாடம் நீதி நெறி விளக்கம் இந்த செய்யுள் பகுதியில் உள்ள புத்தக பயிற்சிகளை தான் நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம் முதல்ல நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் என்ற மதிப்பீட்டு பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா முதல் வினா நவை என்னும் சொல்லின் பொருள் நவை என்றால் குற்றம் இரண்டாவது வினா அவை அஞ்சு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவை கூட்டல் அஞ்சி மூன்றாவது வினா இந்நலம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் நலம் கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் என்றால் எதிர்பொருளை தருவது கல்லார் என்றால் கல்வி அறிவு இல்லாதவர் அதாவது படிக்காதவர் இதற்கு எதிர்பொருளை தருவது என்ன கல்வி கற்றவர் கற்றார் படித்தவர் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் வினா கல்வி கற்றவரின் இயல்பு எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு கல்வி கற்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீதி நிறைவிளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா விடை கல்வி கற்றவரின் இயல்பு பலர் கூடியுள்ள அவையில் அஞ்சாது தம் கருத்தை எடுத்து உரைத்தலே ஆகும் ஒரு அவையில் பலர் நிறைய பேர் கூடியிருக்காங்க ஆனால் எதற்கும் பயப்படாமல் நம்ம என்ன கருத்தை சொல்ல போகிறோமோ நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை யாருக்கும் பயப்படாமல் சொல்வது தான் ஒரு கல்வி கற்றவரோட இயல்பு அப்படின்னு நீதிநெறி விளக்கம் கூறுகிறது அடுத்த வினா பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் யார் ஒரு பலர் கூடியுள்ள ஒரு அவையில் பொருளற்ற சொற்களை யார் பேசுவாங்க அப்படின்னா வினய் விடை பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் கல்வி அறிவில்லாதவர் ஆவார் ம கற்றவர் வந்து பொருளற்ற சொற்களை ஒரு அவையில் பேச மாட்டாங்க கல்வி அறிவில்லாதவர்கள் தான் தேவையில்லாத ஆரவார சொற்களை பொருளற்ற சொற்களை ஒரு அவையில் பேசுவாங்க மூன்றாவது பூத்தலின் பூவாமை நன்று என்று நீதிநெறி விளக்கம் எவற்றை குறிப்பிடுகிறது பூத்தலின் பூவாமை நன்று அப்படின்னா தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே சிறந்தது அப்படின்னு நீதிநெறி விளக்கம் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறது என்று கேட்க கேட்டுள்ளார்கள் இந்த வினாவிற்கான விடை அவைக்கு அஞ்சி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவரின் கல்வி கல்வி அறிவில்லாதவர் பேசும் பொருள் அற்ற ஆரவார சொற்கள் கொடுக்கும் குணம் இல்லாதவரின் செல்வம் வறுமையுற்றவரிடத்தே உள்ள ஈகை ஆகியவற்றை பூத்தலின் பூவாமை நன்று என்று நீதிநெறி விளக்கம் கூறுகிறது அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக முதல் எழுத்து ஒன்றி வருவதை நம் மூனே சொற்கள் என்போம் உதாரணத்துக்கு புத்தகத்திலே ஒன்று கொடுத்துட்டாங்க அவை அஞ்சி அவை அஞ்சா இந்த ரெண்டு சொற்களையும் பாருங்கள் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு அ ஆ இதே மாதிரி உள்ள சொற்களை தான் நம்ம பாடலில் இருந்து எடுத்து எழுதணும் பூத்தளின் பூவாமை இந்த ரெண்டு சொற்களையும் பாருங்கள் முதல் எழுத்து பூ ஒரே மாதிரி வந்திருக்கு அடுத்து கல்வியும் கல்லார் இந்த இரண்டு சொற்களையும் க ஒரே மாதிரி வந்திருக்கு இப்போது முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை நம்ம எடுத்து எழுதிட்டோம் அடுத்து மொழியோடு விளையாடு நமக்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அந்த வினாக்களுக்கு குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகளை படித்து இந்த குறிப்பிலிருந்தே நாம் ஒரு விடையை கண்டுபிடிக்கணும் குறிப்புகளை படி சொல்லிலிருந்தே சொல்லை கண்டுபிடி வினாக்கள் கொடுத்துருக்காங்க வினாக்களுக்கான குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகளிலிருந்தே நம்ம என்ன பண்ணணும் விடையை கண்டுபிடிக்க போகிறோம் முதல் வினா விலங்குகள் வாழும் இடம் விலங்குகள் வாழும் இடம் என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க பாலை வனம் பாலை வனம் வனம் என்றால் காடு காட்டில் தானே விலங்குகள் வாழும் அப்போ சரியாக நம்ம அந்த வனத்தை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் அடுத்து பூவின் வேறு பெயர் இதுக்கு என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க பொன் மலர் பூவோட பெயர் என்ன மலர் மலர் எழுதுவோமா விடைய ம ல இர் மலர் மூன்றாவது வினா பிறருக்கு கொடுப்பது இந்த வினாவிற்கான குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொடைக்கானல் பிறருக்கு கொடுத்து உதவுவதை நம்ம என்ன சொல்லுவோம் கொடை கொடை நான்காவது வினா விலங்குகளுக்கு மட்டும் உண்டு இந்த வினாவிற்கான குறிப்பு வவ்வால் விலங்குகளுக்கு மட்டுமே உண்டு எது வால் அடுத்து எழுதலாமா வால் ஐந்தாவது வினா பசு பா பசு தரும் பால் தரும் வீட்டு விலங்கு அணிக்கவும் பால் தரும் வீட்டு விலங்கு பால் தரும் வீட்டு விலங்கு குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பசு பால் தரும் வீட்டு எது பசு இந்த விடையை எடுத்து எழுதலாமா பசு இப்போது குறிப்புகளை படித்தோம் சொல்லிலிருந்தே சொல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இணைந்து செய்வோம் சங்கு சக்கரத்தை சுழற்றி கல்வியின் பெருமைகளை உணர்த்தும் சொற்சொடர்களை முறையாக எழுதுக கண் போன்றது கல்வி இந்த சொற்களை முறைப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் கல்வி கண் போன்றது ஏதுமில்லை நிகர் கல்விக்கு இந்த சொற்களை முறைப்படுத்தினா நமக்கு கிடைப்பது கல்விக்கு நிகர் ஏதுமில்லை செல்வம் அழியா கல்வியே இந்த சொற்களை முறைப்படுத்தினால் நமக்கு கிடைக்கும் தொடர் கல்வியே அழியா செல்வம் இப்போ செஞ்சிட்டோம் நீங்களும் உங்கள் புத்தகத்தில் இந்த விடைகளை எல்லாம் எழுதிக்குங்க நன்றி குழந்தைகளா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களுக்கு வேறு என்ன வேணுன்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்